வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்க்குறப்போ ஜெய் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் என்ன, நான் வந்து ஜெய்கிட்டருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஜெய் நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டே நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர், ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாண்டா செல்வா. ஓகே, ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை, ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, ப்ரீத்தி, அண்ட் வந்து இவன் அரு அசோக் செல்வம், ப்ரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் வந்து நிறைய பேருக்கு உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆக்டருங்க எல்லாருமே செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடிருந்தான். அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது, பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்றாடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்றைக்கி என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கும் அப்படி தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுவாகம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க, நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன். அண்டு திவ்யா துரைசாமி, லிசி, அண்ட் அருண் நிறைய பேர் வந்து செம சூப்பராக ஒர்க்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா, உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த், சான்ஸே கிடையாது. நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன். ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. மியூசிக் எப்படா அப்படி பண்ணு, ஓகேடா அப்படின்லாம் கேட்டிருந்தா நான் சொன்ன உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா. ஃபஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றதை மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் கோவிந்தோட ஜெய்க்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அந்த இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது. அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கோணம்
அந்த மியூசிக்கும் சொல்கிறேன், எல்லாமே வந்து செம்ம சூப்பர். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், இங்கே இதுதான் இங்கேயே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க, ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்ட்லேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பாசிபிள். அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பாக. அண்ட் ஓகே, எல்லாரை பற்றியும் நம்ம பேசினா இப்போ ஜெய் பற்றி பேசுவோமா? ஓகே, இல்லை எல்லோரும் எல்லா ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிட்றேன். தினகரடா, தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அது பயங்கரமான படம், அது சீக்கிரமே வரப்போகுது. அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தினகர் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படித்தோம். மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். மூணு பேர் இல்லை, நாலு பேர் அஞ்சு பேர். அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஆசிரியராக இருக்கான். அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெய்யும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும், தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போகிறேன், படம் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன், பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும். அண்ட் தினகரும் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்ககிட்ட நிறைய நான் வந்து அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய், ஐயோ தினகர் தான். தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான், சின்ன சின்னதாலே இது பண்ணுறா அது நல்லா இருக்குடா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராஜக பதிப்பம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும், 3 ரூபாய் 5 ரூபாய்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம், அடே இந்த மாதிரி செம சூப்பராக இருக்கடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில், நான் பெருமையாக சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனை இவங்ககிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவனுக்கு படிக்க ஆரம்பித்தானுங்க, அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன். ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க. ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிமேட்டராக போயிட்டானுங்க. காலேஜ் முடிச்சவொடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில். ஆனால் அவெல்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்லேயும் வாங்கிட்டு இருந்தவங்க நமக்கு ஒரு சின்னதாரி. அவனுக்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க, நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது. அண்ட் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தவன் தான், டேய் நான் வந்து டைரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னா, யார் தினகர் வந்து ஸ்டார்ட் பண்ணான். டேய் எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்காக டென்ஷனோடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்னேன், அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் என்ன பண்ணனா, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்தான், இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னான். டேய் ஏன்டா நீங்கள் வந்து அனிமேஷன் தானடா படிச்சிங்க, அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணிருக்கு, நீங்கள் அதை பண்ணிங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்குண்டான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டா, டேய் என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானாடா அவன் சேர்ந்தான். ஓகே அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா, என்னன்னா என்னால் வேலை செய்ய முடியாரா, நான் வந்து அட்மிஷன் படமே எடுக்க போறதில்லை, நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு, ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலலாம் கிடையாது, அந்த ரெண்டு பேர் தான். ஏன்னா அதுக்கே நிறைய பேர் புறாவப்படுவானுங்க, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுனா இவனுக்கு ரெண்டு பேர் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்தளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர். ஆனால் அவனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன யோசிச்சுனா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினகர் வந்தான், அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலால் வந்து ஜெய் வந்தான். ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும், அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும் இல்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு. ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா இவங்க கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆயிடுன்னு வச்சுங்களேன், மத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் படுறா. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட, திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாது இல்ல, நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை. அவங்க அப்போ வந்து அசிஸ்டன்ட் வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான், அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண, ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே, அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க, சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனால் வந்து அந்த பிரித்திவி தான் ஜெய்ன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு, படம் பார்த்தீங்களா தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டியிருப்பான் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும், வரப்பே கும்ஃபு நேதுன்னா அவங்க அண்ணா வந்து பயமா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, என்னடா அது கும்ஃபு தானா, கும்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்களா வந்து ஃபுல்லா ஒச்சி வச்சுருப்பான், பயங்கரமா செவத்து குத்தி பயங்கரமா பண்ணிருப்பான் அவன் எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன். அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும், என்னடா இப்படி இருக்கானே நம்ம ஏதாவது சொன்னோம் உடனே கோச்சுப்பான், சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சுப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும், மூணு அப்படியே அப்படிப்பா அவன் என்ன பண்ணுவான், என் ரூம் இட்டான், என் ரூம்லேயே இருந்தான், மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான், என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல வந்து ஏய் ஒரு ₹100 கொடுறா அப்படின்வான், அவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவள் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொல்ல உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருப்ப காணாம போயிடுவான், எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான், ஏன்டா அங்க போனோம்னா சும்மா தோணிச்சு போயிட்டேன் அப்படின்வான். சோ அந்த மாதிரி ஒரு ஆள், எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான், எங்க அம்மா அதை உட்காந்துக்கிறாங்க. அவனை வந்து அவன் இவனை எப்படியா நமக்கு என்னன்னா பயம், இவனை எப்படியாவது விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க, கொடூரமான கவிதை அது. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு இவனை, அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள், ஒரு பாக்ஸரு, ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துறையே சா வச்சிருவனு அப்படி ஒன்று பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி. பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள், ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். வந்து அவனுடைய பிஹேவியர் ஆஃப் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மிரண்டுட்டேன் உண்மையிலேயே, வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினச்சேன். நான் ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செய்யாதடா, செம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்கிற, நீ வந்து படமே பண்ணா ஸ்டேட்டாக பண்ண, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டைரக்டரா வரணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான், ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல
நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அண்ட் ரொம்ப நல்லா இருக்கடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட்டை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவணாவெல்லாம் ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தவொடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் டெக்னிக்கலா எல்லாருமே செம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றேன். நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமாக பேசிட்டே, நீ வேற இல்லை, நீ தான் இனி ஃபுல்லாக வந்து ரொம்ப முக்கியமான நாள் இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டிலலாம் கப்புறங்குளத்துலலாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும், நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீலம்ல வந்து இவ்வளோ பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீலம் இருக்கு. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு, எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.